அக்டோபர் 24, 2020 அன்று வெளியிட்டுள்ள சொல்வனம் இலக்கிய இதழில் எழுத்தாளர் ஐ கிருத்திகாவின் கனை என்னும் சிறுகதை ஒலிவடிவும். சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் ஐ கிருத்திகா திருவாரூர் அருகே மணக்கால் ஐயம்பேட்டையைச் சேர்ந்த ஐ கிருத்திகா டிப்ளமோ படித்தவர், தற்போது திருச்சியில் வசிக்கும் குடும்பத் தலைவி. கடந்த 20 வருடங்களாக புனை உலகில் எழுதி வரும் இவரிடமிருந்து 80க்கும் அதிகமான சிறுகதைகளும் 6 நாவல்களும் வெளிவந்துள்ளன. பல முன்னணி இதழ்களிலும் எழுதி வருகிறார். சிறுகதை போட்டிகளிலும் நாவல் போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளார். குட்டி பள்ளிக்கூடம் விட்டு வந்தபோது ஜீவா வீட்டில் இருந்தாள். அத்தே வந்துட்டியா? குட்டி ஓடி சென்று கட்டிக்கொள்ள ஜீவாவின் மேல் பான்ஸ் பவுடர் வாசம் அடித்தது. குட்டி, எப்படி நீ இருக்க? அலுங்கலில்லாத அந்த சிரிப்பில் அவளது கண்ணச் சதைகள் பல பழத்தன. தூக்க முடியாம மூச்சு இறக்கி திடீருக்கு பெரியவளாகிட்ட. போன தடவை வந்தப்பவும் இதைத்தான் சொன்னேன். குட்டிக்கு அலுப்பாயிருந்தது. முற்றத்தில் இறங்கி கால் கழுவி மேலேறினாள். அத்தைய கண்டதும் உடுப்பு மாத்த தோணலையா? போய் மாத்திட்டு வா. அடுக்கலை உள்ளிருந்து பரிமளாவின் குரல் அதட்டலாக ஒலித்தது. அழுக்கான உடையை உருவி எரிந்துவிட்டு பாவாடை சட்டையோடு வந்தவளை ஜீவா கண்ணிமைக்காது பார்த்தாள். பருவ வயது அவளது உடையில் தெரிந்தது. அன்னியார், குட்டி சீக்கிரம் உட்கார்ந்துருவான்னு தோணுது. ஆருடம் போல் சொல்லவும் பரிமளா அடுக்கலையிலிருந்து கைகளை ஓங்கி கொண்டு வந்தாள். 7வது படிக்கிற பிள்ளைய பார்த்து இப்படியா சொல்லுவ? வாயில போடுவேன். இப்பெல்லாம் 10 வயசுலயே பிள்ளைகள் வயசுக்கு வந்துடுறாங்க அண்ணியார். நீங்க என்னமோ சொல்றீங்களே. குட்டி இருவரையும் கவனிக்காது டிவியை ஓட விட்டு அதில் வந்த பாட்டை வெறித்து கொண்டிருந்தாள். அண்ணியாருக்கும் நாத்தனாருக்கும் பேச 1000 விஷயங்கள் இருந்தன. பகல் பொழுதில் உக்கிர மதிய நேரத்தில் கட்டையை சாய்க்கும் போது பேச்சில் சுவாரஸ்யம் கூடும். நீ ஊருக்கு போயிட்டேன்னா எனக்கு பொழுதையே போக மாட்டேங்குதுடி என்பாள் பரிமளா. எனக்கும் இங்கே இருந்துட ஆசைதான். உங்க மாமியார் விடமாட்டேங்குதே என்பாள் ஜீவா. குட்டி பிறந்து 3 மாத குழந்தையாக தூக்கி வந்தபோது பார்த்து கொள்ள ஜீவா அனுப்பி வைக்கப்பட்டாள். வந்தவளுக்கு அண்ணன் வீட்டில் சலுகை அதிகம் கிடைத்தது. சின்னண்ணன் அண்ணியாரை விட பெரியண்ணன். அண்ணியாருக்கு நல்ல மனசு இருந்தது. குட்டியும் ஜீவாவுடன் ஒட்டி கொண்டாள். அயனான வரன் ஒன்று வந்திருக்குடி. பையன் உனக்கு பொருத்தமா இருப்பான். உங்க அண்ணா அவனை முடிச்சிடணும்னு துடியா துடிக்கிறாரு. பரிமளா வெங்காயத்தை நறுக்குவதில் மும்முரமாய் இருந்தாள். குட்டிக்கு செய்வதற்கு நிறைய வீட்டு பாடங்கள் இருந்தன. அவள் தலையை சொறிந்தபடி காலை மடித்து குனிந்து எழுதி கொண்டிருந்தாள். எவ்வளவு கேட்கிறாங்க? ஜீவா தனக்கு அதிலொன்றும் அவ்வளவாக ஆர்வமில்லை என்பது போல் கேட்டாள். கண்களில் சட்டென்று ஒரு மலர்ச்சி தோன்றி மறைந்தது. பரிமளா அறிந்த வெங்காயத்தை கிண்ணத்தில் கொட்டிவிட்டு கத்திரிக்காயை நறுக்கினாள். ராத்திரிக்கே உங்க அண்ணனுக்கு புளிக்குழம்பு வேணுமா? இப்படித்தான் இருந்தாப்ல இருந்து எதையாவது கேட்டு வைப்பாரு. பரிமளாவுக்கு சலிப்பாய் இருந்தது. ஜீவா அவளை பார்த்தவாள் இருந்தாள். மறுபடியும் அவள் வாயை பிடுங்க வெட்கமாயிருந்தது. குட்டி 9வது வாய்ப்பாட்டை மனனம் செய்து கொண்டிருந்தாள். ஜீவா வந்துவிட்டால் குட்டிக்கு இரவு படுக்கை அவளுடன் தான். முயல் குட்டி போல் அவள் மார்பில் ஒண்டி விடுவாள். ஜீவா மெல்ல காது மடல்களை நீவி விடுவாள். கால்களை பிடித்து விடுவாள். கால் பிடிக்கிற கணக்கு பிள்ளைக்கு மாசம் 10 ரூபா என்று பாடுவாள். குட்டி கலகலவென்று சிரிப்பாள். குட்டி வளர வளர கதைகள் அதிக நேரம் எடுத்துக்கொண்டன. ஜீவா தனக்கு சொல்லப்பட்ட கதைகளை ஜோடித்து அவளுக்கு சொல்வாள். தானாக மூடிக்கொள்ளும் இமைகளை திறந்து வைத்துக் கொண்டு குட்டி கதைகள் கேட்பாள். பள்ளியில் சேர்வதற்கு முன்பு வரை ஜீவா அவளுடனே இருந்தாள். பள்ளியில் சேர்ந்த பின் ஊருக்கு போவதும் வருவதுமாய் இருந்தாள். கிணற்று நீர் கை கட்டும் தூரத்தில் தழும்பி நின்றது. பொய்க்காத பருவமழையால் கொல்லையில் பசுமை விரிந்து கிடந்தது. முடக்கத்தான் கீழே வேலியெங்கும் படர்ந்திருந்தது. ஊடாக பிரண்டை குழியில் இளசான காய்கள் இளம் பச்சை நிறத்தில் சங்கிலி கண்ணிகளாய் ஓடியிருந்தன. குட்டி கொல்லை வாசற்படியில் நின்று ஜீவா தோள்களில் கைப்பதித்து எம்பி எம்பி குதித்து கொண்டிருந்தாள். 15 பவுன் போடணுமா? தவிர கல்யாணம் செஞ்சு வைக்கணுமா?
தனி குளத்தனத்துக்கு பாத்திர பண்டமெல்லாம் வாங்கி கொடுக்கணுமா? பரிமளா மாமியாரிடம் அலைபேசியில் சொல்லிக் கொண்டிருந்தாள். ஜீவா பரபரவென்று மனசுக்குள் கணக்கு போட்டு பார்த்தாள். காது தோடு, டிஸ்கோ செயின், அம்மாவின் அந்த காலு வெள்ளைக்கல் நெக்லஸ் எல்லாம் சேர்த்தால் 8 பவுன் தேறியது. உனக்கே இன்னைக்கு பூரான் சடை பின்னி விடுறேன் வா. ஜீவா குட்டியை பின்னால் இருந்து வளைத்து இழுத்து உள்ளே கொண்டு போனாள். முற்றத்தில் வெயில் கோடுகளுடன் பரவி கிடந்தது. இளங்காலி வெயில் சாட்டையால் அடிக்கவில்லை. மொது மொது வென்ற இளம் சூடான நீர் வழிவது போல இதமாயிருந்தது. ஜீவா குட்டியை முற்றத்து விளிம்போலும் அமர்த்தி தான் வெயிலுக்கு முதுகு காட்டி அமர்ந்து கொண்டாள். தேங்காய் எண்ணெயின் பளபளப்போடு குட்டியின் தலையில் பூரான் ஊர்ந்தது. எங்க அத்தை பின்னி விட்டுச்சே அன்று முழுக்க தெருவில் குட்டியின் அலட்டல் மிகுந்திருக்கும். ஜீவாவின் மனதிலும் பூரான் ஊர்ந்தது. 7 சவரன் பூரான். அந்த பூரான் தங்க நிறத்தில் மினிமினித்தது. உடலை அப்படியும் இப்படியுமாக நெளித்து அது இங்கும் அங்கும் ஓடியது. ஜீவா சீப்பில் இருந்த முடியை சுருட்டி கொல்லையில் எரிந்தாள். கிணற்றிலிருந்து நீரிழைத்து கைக்கு சோப்பு போட்டு கழுவினாள். 4 பச்சை மிளகாய் பறிச்சிட்டு வாடி, பரிமளா உள்ளிருந்து குரல் கொடுத்தாள். கொல்லை கடைசியில் வேலையோரம் இருந்த மிளகாய் செடியில் மிளகாய்கள் கொத்து கொத்தாய் காய்த்திருந்தன. அதில் பாதிக்கு மேல் மருதாணியிட்ட விரல்கள் போல் பழுத்து கிடந்தன. மரக்கிளைகளின் ஊடாக விழுந்த சூரிய ஒளி கம்பிகள் பட்டு பழங்கள் ஒளிந்தன. ஜீவா கவனமாக 4 மிளகாய்களை பறித்து கொண்டாள். வேலி மீது ஓடிய ஓனான் 1 நிமிடம் நின்று தலையை தூக்கி அவளை பார்த்துவிட்டு ஓடியது. இடையில் ஊர்ந்த கட்டை சூவை எறும்பை பிடுங்கி எரிந்துவிட்டு உள்ளே வந்தபோது பரிமளா மறுபடியும் அலைபேசியில் பேசி கொண்டிருந்தாள். நீங்க சீட்டு போட்டு சேர்த்து வச்சிருக்கிற 50,000 ல் 2 பவுன் வாங்கிடலாம். மிச்ச பவுனுக்கு வழி பண்ணணும். ஜீவாவுக்கு சலிப்பாயிருந்தது. கடந்த 5 வருடங்களில் 10 வரனுக்கு மேல் தட்டி போய்விட்டன. ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு காரணங்கள். ஒவ்வொரு முறையும் வரன் தகைந்து விட வேண்டும் என்று அம்மா குலதெய்வத்துக்கு வேண்டிக் கொள்வாள். காசும் முடிந்து வைப்பாள். முடிந்து வைத்த காசுகள் வருடாந்திர படையலின் போது உண்டியலுக்கு போய் சேராமல் சாமி மடத்தில் ஓர் ஓரமாய் கிடந்தன. ஜீவா குழம்புக்கு மசாலா அரைத்து தந்தாள். உங்க அண்ணன் சாப்பிட 4 வா சோறுக்கு 4 முழுக்க அடுப்படியில கிடக்கணும்டி. இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான். பரிமளா பெருமூச்சு விட்டு அரைத்த மசாலாவை எடுத்து 2 விரல்களால் நசித்து பார்த்தாள். இன்னும் ஐயார பட்டுப்பட்டா அரைச்சாதான் குழம்பு வாசனையா இருக்கும். அடுத்தது வாழைக்காய் வறுக்கணும். 2 மணிக்கு டிவியில் பழைய படம் போடுவார்கள். அதை பார்க்கும் அவசரம் பரிமளாவுக்கு. ஆனால் ஒரு நாளும் படத்தை ஆரம்பத்திலிருந்து பார்த்ததில்லை. பெரியண்ணன் 1:45 தான் சாப்பிட வருவான். பரிமளா தவித்து தண்ணீர் குடிப்பாள். ஜீவா பரிமாற பெரியண்ணன் ஒத்துக்கொள்ள மாட்டான். உங்க அண்ணிய வர சொல்லு என்பான். ஜீவாவுக்கே எரிச்சல் வரும். நான் போடலைன்னா உங்க அண்ணனுக்கு தொண்டை குழிக்குள்ள சோறு இறங்காது என்பாள் பரிமளா. அன்றும் மதியம் மெதுவாக சாப்பிட வந்தான். நிதானமாக சாப்பிட்டு விட்டு எழுந்து போய் திண்ணை பெஞ்சில் கட்டையை சாய்த்து கொண்டான். பரிமளா பரபரவென்று அள்ளி விழுங்கி விட்டு டிவி பக்கம் ஓடினாள். 15 நிமிடம் படம் ஓடியிருந்தது. சின்ன அண்ணியார் பெரிய மருந்து பண்ணி தன்னுடைய நகையிலிருந்து 2 பவுன் தருவதாக ஒத்துக்கொண்டாள். பரிமளாவுக்கும் தருவதில் ஆட்சேபனை இல்லை. நகை பிரச்சனை ஒழிந்தது. அம்மா சல்லிசாக பாத்திர பண்டம் வாங்கி சேர்த்து வைத்திருந்தாள். திருமண செலவுக்கு வீட்டை அடமானம் வைப்பதென்று முடிவானது. பிற்பாடு அண்ணன் தம்பி 2 பேரும் கை காசை போட்டு வீட்டை மீட்டுக்குங்க. அம்மாவின் ஆலோசனை இது. ஜீவா கண்களில் கனவுகள் விரிந்தன. இரவு கனவுகளுக்கு பஞ்சமே இல்லை. கனவில் ஜீவா ஒரே முறை பார்த்த மாப்பிள்ளையுடன் கைகோர்த்து கதை பேசினாள். அநியாயத்திற்கு வெட்கப்பட்டு கண்ணம் சிவந்தாள். ஜீவாத்த, மாமா கனவு காண்றியா என்று குட்டி கூட கிண்டல் செய்தாள். ஒத்த வாங்குவ. ஜீவா அவளை அடிக்க ஓடினாள். சிந்தனையை ஓரிடத்தில் நிறுத்தி வைக்க முடியவில்லை. அது அந்த புதியவனை சுற்றி வந்தது. யாரும் எதையும் சொல்லிவிடுவார்களோ என்று அச்சமாயிருந்தது. கண்டுபிடித்து விடுவார்களோ என்று பதை பதைப்பாயிருந்தது. கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம்தான் இருக்கு. அவன் என் கூட இருக்கட்டும், அனுப்பி வச்சுடு அம்மா சொல்லிவிட்டாள். குட்டிக்கு ஜீவாத்தையை அனுப்ப மனசே இல்லை. முகம் தொங்கி போய்விட்டது. இப்ப வர்ற மாதிரி சட்டுன்னு மினி பஸ் பிடிச்சி வந்துட்டு போவியாத்த, சுய சமாதானத்துக்காக கேட்டு வைத்தாள். ஜீவாவின் தலை அசைந்தது. மழையின் நீர்த்துளிகள் கோர்த்த சரமாய் கொட்டி கொண்டிருந்த போது ஜீவா குட்டியை பார்க்க வந்திருந்தாள்.
15 நாட்களுக்கு ஒருமுறை வந்து போன பழக்கம், 2 மாதங்கள் தாக்கு பிடித்ததே பேரதிசயம். குட்டி ஜீவாவை இடுப்பை சுற்றி கட்டி கொண்டாள். மழை நாள் விடுமுறை அவளுக்கு. பொழுது போகாமல் வானில் பின்னி பிணைந்தோறும் மின்னல்களை பார்த்தவாறு இருந்தாள். மின்னலை பார்க்காத, கண் அவிஞ்சிடும், பரிமளா பயமுறுத்தினாள். விளையாட யாரும் இல்ல, பொழுதே போகல. குட்டி முற்றத்தில் வழிந்தோடும் நீரை பார்த்தபடியே சொன்னபோது ஜீவா வந்து நின்றாள். பஸ்ஸை விட்டு இறங்கி 4 அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள முழுசா நனைஞ்சிட்டேன். ஜீவா மழைநீர் செதுக்கிய உருவமாய் நின்றிருந்தாள். புடவை உடலோடு ஒட்டி வளைந்தும் நெளிந்தும் கிடந்தது. ஜீவாத்த, நீ குண்டாயிட்ட. குட்டியின் அனுமானம் பரிமளாவையே அவசரப்படுத்திட்டு, முதல்ல ஈரப்புடவையை களைஞ்சிட்டு வேற உடுத்து, அப்புறம் பேசலாம். அவளை அறைக்குள் அனுப்பி துண்டு எடுத்து தந்தாள். ஜீவா 2 மாதத்தில் நன்றாக தெளிந்திருந்தாள். பரிமளாவுக்கு ஏக திருப்தி. கண்களில் மினுக்கட்டாம்பூச்சி ஒளிர்ந்ததையும் அவள் கவனித்து விட்டாள். திடீர்னு இப்படி மழையில வரணுமா? மழை விட்டதும் வர்றது. முன்னாடியெல்லாம் நினைச்சதும் ஓடி வந்துடுவேன். ரோட்ல மினி பஸ் போறத பார்த்தா குட்டி ஞாபகம் வந்துடும். உடனே 2 புடவையை எடுத்து வச்சுக்கிட்டு திரும்பி வர்ற பஸ்ல ஏறிடுவேன். இப்ப 2 மாசமாதான் அப்படி வர முடியல. ஆனா எப்பவும் குட்டி ஞாபகம்தான். காலையில குட்டிய பார்க்கணும்னு அவர்கிட்ட கேட்டேன், சொன்னேன். பஸ் ஏத்தி விட்டுட்டார். ஜீவா குட்டியை இழுத்து மடியில் அமர்த்தி கொண்டாள். பிளாஸ்டிக் கவரில் சுற்றி பத்திரமாக கொண்டு வந்திருந்த வளையல் தோடுகளை குட்டியிடம் தந்தாள். உனக்கு தாண்டி பிடிச்சிருக்கா? குட்டியின் கண்கள் விரிந்தன. மாமா தான் செலக்ட் பண்ணார். குரலில் பெருமை வழிந்தது. பரிமளா குட்டியை விரட்டினாள். முதல்ல மடியை விட்டு இறங்கு. குட்டி கண்ணாடியை நோக்கி ஓடினாள். ஏண்டி, ஏதும் விசேஷம் உண்டா? 2 மாசம் முடிஞ்சிருச்சே, நாளை எதுவும் தள்ளி போயிருக்கா? ஜீவாவுக்கு அடிவயிறு சிலியிட்டது. பரிமளா மறுபடியும் கேட்டாள். என்னடி ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிற, ஏதும் விசேஷம் உண்டாடி? இனி 4 பக்கம் இருந்தும் வரப்போகும் கேள்விகளுக்கான முதற் புள்ளி அது. ஒலி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.